ಓಂ ಗಂ ಗಣಪತಿಯೇ ನಮಗ, ಓಂ ಶ್ರೀ ಆದಿತ್ಯೇಶ ಸೋಮೇಶ ಮಂಗಳಾಯ ಸುಬುಧೇ ಸುಗ್ರು ಸುಕೃಷ್ಣ சனிபெற்ற ஆக வைக்கேதுவே நமோ நமக. அனைவருக்கும் பரிவான வணக்கங்கள். இன்றைய தலைப்பு 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான கோயில்கள் பலன். உங்களிடம் இந்த நன்னாளிலே, தீபாவளி வரக்கூடிய நன்னாளிலே உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன். ஆகவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. குருவடி சரணம், திருவடி சரணம். நீங்கள் பிறந்த நட்சத்திரமே உங்களை வெற்றி அடைய செய்யும். அதாவது கிரகங்கள் என்பதற்கு ஜோதிட விதியிலே வந்து 27 நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில்கள். தமிழ்நாட்டிலே வந்து 27 நட்சத்திரத்துக்கும் கோயில் உள்ளது. அதே மாதிரி வந்து எல்லா இதுக்கும், அதாவது வந்து 9 கிரகங்களுக்கும் கோயில் உள்ளது. அதே மாதிரி ராகு பகவான் கேது பகவானுக்கும் அங்கேயும் உண்டு, இங்கேயும் உண்டு. அதனால் வந்து 27 நட்சத்திர கோயில்கள் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிறது. ஆகவே உங்கள் நட்சத்திரத்தினால் நீங்கள் வெற்றியடைய தங்குவேல் கவுண்டரின் ஜோதிடத்தில் வழிவகை நட்சத்திரம் மூலமாக உங்களுக்கு நான் அனுபவித்ததை சொல்லிக் கொடுக்கிறேன். உங்கள் ஜென்ம நட்சத்திரப்படி உங்கள் நட்சத்திரம் வந்து எந்த நட்சத்திரமாக இருக்குதோ அந்த கோயிலுக்கு சென்று வந்தால் உங்களுக்கு கெட்ட பலன் மாறி நல்ல பலன் நடக்கும். அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது, நாம் பிறந்த நட்சத்திரத்தின் தனித்தன்மையை மகிமையை புரிந்து கொண்டு ஒருவர் வாழ்க்கை நடத்தினால் வாழ்க்கையிலே மிகவும் வெற்றி பெறுவர். அடுத்தபடியாக 27 நட்சத்திரத்திலே முதல் நட்சத்திரம் அஸ்வினி. அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய கோயில் நீதியரசரான சனி பகவானுடைய கோயில் திருநள்ளாறு. திருநள்ளாறு வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சென்று வந்தால், அதாவது வந்து உங்களுக்கு அந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய ஒரு இது, உங்கள் நட்சத்திரத்துக்கு வந்து திருநள்ளார் போயிட்டு வந்ததுன்னா அஸ்வினி நட்சத்திரத்தாக எதிலும் வெற்றி அடையலாம். அதே மாதிரி வந்து பரணி நட்சத்திரம், அருமையான நட்சத்திரம். இந்த அமைப்புப்படி அரக்கோணம் அருகில் உள்ள திருவாலங்காடு அருமையான கோயில். அந்த கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வந்தால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு துன்பம் போகும். அதே மாதிரி வந்து குடும்பத்தில் தடங்கலான காரியங்கள் நன்மையாக நடைபெறும். அடுத்தபடியாக கிருத்திகை நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்புடைய கோயில் வந்து இந்த, அதாவது வந்து அக்னி பகவான் அதிதேவதை, அதிதேவதை வந்து அக்னி பகவான். அதே மாதிரி வந்து இந்த ஸ்தலம் இருப்பிடம் திருநாகை. இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் சென்று வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையிலே தடைபட்ட காரியங்கள் மற்றும் எதிர்நோக்கியுள்ள காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். அடுத்தபடியாக ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்தினுடைய ஒரு அமைப்பு, இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பை வச்சு பேசும்பொழுது பிரம்மா, பிரம்மா, பிரம்மா என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது வந்து கும்பகோணத்திலிருந்து பேருந்து வசதி உள்ளது. அதே மாதிரி வந்து நல்ல ஒரு அமைப்பான கோயில். இந்த கோயிலுடைய அமைப்பு பிரகாரம் எடுத்து வச்சு பேசும்போது திருநாகேஸ்வரம், இந்த நட்சத்திர தலம் வந்து திருநாகேஸ்வரம். இன்னும் எத்தனையோ கோயில் சொல்லுவாங்க, இது வந்து எனக்கு என் குரு சொல்லிக் கொடுத்தது. திருநாகேஸ்வரம் நீங்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் சென்று வந்தால் உங்களுக்கு நன்மை பல நடக்கும். அதே மாதிரி வந்து அடுத்தபடியாக 5வது நட்சத்திரம் மிருகசீஷ நட்சத்திரம். மிருகசீஷ நட்சத்திரம் என்ற அமைப்பிலே, அதாவது மிருகசீஷ நட்சத்திரம் வந்து கதிராமங்கலம், கதிராமங்கலம். அதாவது வந்து சுவாமி வந்து ஈஸ்வரன், அம்பாள் வந்து வனதுர்கா தேவி. போய் அந்த கோயிலுக்கு போய் வழிபட்டு வந்தால் மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தடங்களாக இருக்கக்கூடிய காரியங்கள் மற்றும் நோய் நொடி இருந்தால் கூட விலகி, கடன் தொல்லை இருந்தால் விலகி, அதாவது நல்லபடியாக சிறப்பாக முன்னேற்றுவார். அடுத்தபடியாக திருவாதிரை. திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய கோயில் வந்து ஸ்தலம் இருப்பிடம் வந்து திருக்கொள்ளிக்காடு. இந்த அக்னீஸ்வர சுவாமி, அந்த சுவாமியினுடைய பெயர் வந்து அக்னீஸ்வர சுவாமி. திருக்கொள்ளிக்காடு நீங்கள் சென்று வந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் சோதனைகள் விலகி நன்மை நடைபெறும். அதுக்கடுத்தபடியாக புனர்பூஷ நட்சத்திரம். புனர்பூஷ நட்சத்திரம் இருக்கக்கூடிய இடம் வந்து ஆலங்குடி. புனர்பூஷ நட்சத்திரக்காரர்கள் ஆலங்குடி சென்று அந்த தெய்வத்தை வழிபட்டு வந்தால் ஆபத் சகாயேஸ்வரர், அதாவது வந்து இந்த சாமி கொடுத்துருக்கிற பேர் எந்த சாமிக்குமே கொடுக்கல, ஆபத் சகாயேஸ்வரர் என்று சொன்னால் சாதாரண விஷயமா, ஆபத்திலிருந்து காப்பாற்றுவர். இந்த கோயிலுக்கு வந்து புனர்பூஷ நட்சத்திரக்காரர்கள் சென்று வந்தால் உங்களுக்கு சோதனை மீறி நல்லவை நடக்கும். அடுத்தபடியாக பூஷ நட்சத்திரம். பூஷ நட்சத்திரம் அமைப்புடைய இது கோயில் வந்து குச்சனூர், குச்சனூரில் அருகில் இருக்கிறது, திண்டுக்கல்லில் இருந்து பஸ் இருக்கிறது மற்றும் மதுரையிலிருந்தும் இருக்கிறது.
அதே மாதிரி வந்து இந்த குச்சனூர் போய் சனீஸ்வர பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா பூச நட்சத்திரக்காரருக்கு நல்ல பலன் நடக்கும். அடுத்தபடியாக ஆயிலிய நட்சத்திரம் 9வது நட்சத்திரம். ஆயிலிய நட்சத்திரத்தினுடைய அமைப்புடைய கோயில் மதுரையிலே திருப்பரங்குன்றத்திலே இருக்கிறது. அந்த கோயிலுக்கு நீங்கள் சென்று வந்தால் உங்கள் சோதனைகள் எல்லாம் சாதனையாக மாறி வீட்டில் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும், மற்றும் வீடு கட்டாதவர்களுக்கு வீடு கட்ட வேண்டிய அமைப்பு கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அதற்கடுத்தபடியாக 10வது நட்சத்திரம் மகம். இந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்பு படி எடுத்து வச்சு பேசும்போது தில்லைக்காளி, தில்லைக்காளி கோயில்களுக்கு வந்து இந்த அதாவது வந்து நல்ல ஒரு அமைப்பு. அதாவது இந்த ஸ்தலம் இருப்பிடம் வந்து சிதம்பரத்தில் இருக்குது. சிதம்பரம், அதாவது சிதம்பரம் போனால் சிவபெருமானையும் தரிசித்து வந்துடலாம், தில்லைக்காளையும் தரிசித்து வந்துடலாம். ரொம்ப நன்றாக இருக்குது. மக நட்சத்திரக்கார அந்த கோயிலிலே போய் வழிபட்டு வந்தால் தொடங்கி இருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக வெற்றிகரமாக நடைபெறும். அடுத்தபடியாக பூர நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரங்கிற அமைப்பிலே அதற்கு கோயில் வந்து திருமணஞ்சேரி. பூர நட்சத்திரக்காரர்கள் திருமணஞ்சேரி சென்று வந்தால் அவங்களுடைய சோதனைகள் மாறி சாதனையாக மாறும். அதாவது வருடம் ஒரு முறை சென்று வந்தால் மிகவும் நலம். அதற்கடுத்தபடியாக உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம் வந்து அதாவது தமிழ்நாட்டிலே திருப்பூர் மாவட்டத்துக்கு அருகிலே மூலனூர் என்ற ஊரில் இருந்து இருக்குது. ஈரோட்டிலிருந்து பஸ் இருக்குது, திருப்பூர்லேருந்து பஸ் இருக்குது, அதே மாதிரி கரூர்லேருந்து பஸ் இருக்குது. அந்த மாதிரி சொல்ல இந்த மூலனூர் போய் அதாவது வந்து வஞ்சியம்மன் என்கின்ற ஸ்தலத்துக்கு சென்று வந்தால் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பல நன்மை நடக்கும் என்று கூறப்படுகிறது. அதற்கடுத்தபடியாக அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரத்தினுடைய ஒரு அமைப்பு வந்து திருவாரூர். தஞ்சாவூரிலிருந்து மிக பக்கமாக திருவாரூர் அருமையான கோயில். அந்த கோயில், அந்த கோயிலுக்கு வந்து அஸ்த நட்சத்திரக்காரர்கள் சென்று வந்தால் தொடங்கியிருந்த காரியம், ரெண்டாவது வந்து எந்த ஒரு திசாபுத்தி கோளாறு இருந்தால் கூட ஜென்ம நட்சத்திரத்தை அதிபதியாக அந்த பகவான் வந்து உங்களுக்கு நன்மை செய்வார். அடுத்தபடியாக சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்துக்கும் அதே திருவாரூர் தான். திருவாரூர் சித்திரை நட்சத்திரக்காரன் சென்று வந்தால் அந்த ராஜதுர்கையை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு எல்லா விதமான 16 செல்வங்களும் கிடைக்கும். அதற்கடுத்தபடியாக சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திர அமைப்பு உடைய ஒரு கோயில் திருச்சியிலே இருக்கின்ற திருவானை கோயில் என்ற கோயில். அந்த கோயிலுக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சென்று வந்தால் கஷ்டங்கள் விலகி நன்மைகள் பல நடக்கும். திருவானை கோயில் கோயிலுக்கு அதாவது வந்து பஞ்சபூத தலத்திலே அது வந்து அந்த ஸ்தலம் வந்து நீர் ஸ்தலம். அதாவது 5 பஞ்சபூதம் இருக்குது, அதில் வந்து நீர் ஸ்தலம் அது. அந்த கோயிலுக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ஆகிய நீங்கள் சென்று வந்தால் உங்களுக்கு எடுத்த பிரச்சனைகள் எடுத்த காரியம் அனைத்தும் கைகூடும். அதற்கடுத்தபடியாக 16வது நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். அதாவது வந்து இந்த விசாக நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில் மதுரையிலே சோழவந்தான் என்ற ஊரிலே இந்த கோயில் இருக்குது. அருள்மிகு பிரளயநாத ஈஸ்வரன் கோயில் சோழவந்தான் மதுரை. மதுரை மாவட்டத்திலே இந்த கோயில் இருக்குது. விசாக நட்சத்திரக்காரர்கள் இந்த கோயிலுக்கு சென்று வந்தால் மிகவும் நன்மை பயக்கும். கல்யாண பத்திரிகை அடித்து முதல் பத்திரிகையை அங்கே கொண்டு போய் வைத்து வந்தால் கல்யாணம் தடங்கள் இல்லாமல் நடக்கும் என்பது ஜோதிட விதியிலேயே உண்டு. இந்த கோயிலிலே சோழவந்தானில் இருக்கக்கூடிய கோயிலிலே அதே மாதிரி வந்து அனுஷ நட்சத்திரம் அருமையான நட்சத்திரம். திருவடைமருதூர் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் சென்று வந்தால் மிக வாழ்க்கையிலே உன்னோதமான பலன்கள் அடையலாம். அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி 18வது நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். அதே மாதிரி வந்து பல்லடம் அருகில், திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துக்கு அருகில் அங்காள பரமேஸ்வரி கோயில். இந்த கோயில் வந்து அதாவது வந்து கரூர்லிருந்தும் போகலாம், கோயம்புத்தூர்லேருந்து வரலாம், திருப்பூர்லேருந்து வரலாம், ரொம்ப பக்கமாக இருக்கிறது. அந்த கோயிலுக்கு சென்று வந்தால் கேட்டை நட்சத்திரக்காரருக்கு நலம் பழம் விளையும். அதே மாதிரி வந்து கேட்டை நட்சத்திரத்துக்காரருக்கு வந்து வருடம் ஒரு முறை சென்று வந்தால் போதும். இந்த கேட்டை நட்சத்திரக்காரர் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தொட்டது துளங்கும், வைத்தது விளங்கும். அடுத்தபடியாக மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திர சாமி வந்து மதுரை சோமசுந்தர கடவுள். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எல்லாமே ஒன்றுதான். அந்த சோமசுந்தர கடவுள் மீனாட்சி அம்மனை வழிபட்டு வந்தால் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது வந்து எத்தனை சோதனை இருந்தாலும் நல்லபடியாக விலகும். அடுத்தபடியாக பூராட நட்சத்திரம் திருநாவலூர். இந்த அதாவது விழுப்புரத்தில் இருந்து அரசூர் படப்பட்டி வழியாக உளுந்தூர்பேட்டை செல்லும் பேருந்தில் ஏறி கெடிலம் இறங்கி கடலூர் பன்ருட்டி செல்லும் பேருந்தில் ஏறி 2 கிலோமீட்டர் சென்று அந்த ஊரை அடையலாம். திருநாவலூர் கோயிலுக்கு சென்று அதே மாதிரி வந்து அந்த தெய்வத்தை வழிபட்டு வந்தால்
மிக நன்மை கிடைக்கும். ஸ்தலமூர்த்தி வந்து தட்சிணாமூர்த்தி, இஷ்ட தெய்வம் வந்து ஸ்ரீ ரங்கநாதர். அதே மாதிரி வந்து திருநாளூர் போய் இந்த கோயிலில் போய் வழிபட்டு வந்தீங்கன்னா பூராட நட்சத்திரத்துக்காக நன்மைகள் பல நடக்கும். அதே மாதிரி வந்து உத்திராட நட்சத்திரம், இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து தருமபுரம் என்ற கோயில், அந்த கோயிலே இருக்கக்கூடிய ஸ்தலமூர்த்தி துர்காதேவி தட்சிணாமூர்த்தி. இது திருவாரூரிலிருந்து காரைக்கால் செல்லும் பாதையில் 2 கிலோமீட்டர் செல்ல வேண்டும். அதாவது வந்து வளப்பால் மாதா கோயில் வளப்புறமாக செல்லும் பாதையில் சென்றால் அந்த கோயிலை அடையலாம். அதே மாதிரி வந்து 22வது நட்சத்திரம் வந்து திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் வந்து திண்டுக்கல்லுக்கு அருகில் உள்ள தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மன், அருமையான கோயில். அதே மாதிரி வந்து அங்கே நைவேத்தியம் வந்து இட்லி, எல்லாமே சொல்கிற, அதாவது வந்து எல்லா இதுவுமே சொல்லலாம். அதே மாதிரி வந்து இருந்தாலும் பள்ளியிலிருந்தும் பக்கம் தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மன் கோயில், நீங்கள் திருவோண நட்சத்திரக்காரர்கள் சென்று வந்தால் நலம் பல விளையும். அதே மாதிரி வந்து அவிட்ட நட்சத்திரம், ஈரோடு மாவட்டத்திலே கொடுமுடி என்ற ஊரிலே, அதாவது வந்து பரத்வாஜர் முனிவர் வழிபட்ட ஸ்தலம், அகத்தரையின் கமண்டல நீரை விநாயகர் பெருமான் தாகமாக வந்து கவிழ்த்திடும் கொடுமுடி மகுடேஸ்வரர் கோயில், அந்த கோயில் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சென்று வந்தால் நலம் பல விளையும். தடையாக இருந்தக்கூடிய காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி வந்து சதய நட்சத்திரம், அந்த சதய நட்சத்திரத்துக்கு வந்து அதாவது அந்த அம்மையப்பன் இருக்கக்கூடிய திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில், செங்கோட்டு வேளவர் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வந்தால் நலம் பல விளையும். சதய நட்சத்திரத்தாருக்கு அது மிக முக்கியமான கோயில். நீங்கள் சதய நட்சத்திரக்காரர்கள் அங்கு சென்று வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நலம் பல விளையும். அதே மாதிரி வந்து 25வது நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம், அதாவது ஸ்தலமூர்த்தி வந்து ஆதிசேஷன் சித்திரகுப்தன், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சென்னை பக்கத்திலிருந்து சித்திரகு, அதாவது வந்து தனி கோயில் ஆதிசேஷன் உலகானந்த பெருமான் உள்ளார். இந்த அமைப்புக்கு உண்டான கோயில் வந்து மெயின் கோயில், அதாவது வந்து காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்திலே நீங்கள் சென்று இந்த ஆதிசேஷன் சித்திரகுப்தன் இருக்கிற கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டால் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து போய் அங்கே வழிபட்டு வந்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்துக்கு கஷ்டங்கள் விலகி நன்மைகள் நடைபெறும். அதே மாதிரி வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம், அதாவது வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து ஸ்தலமூர்த்தி சனீஸ்வரர் தட்சிணாமூர்த்தி, இஷ்ட தெய்வம் ஸ்ரீ சண்முகர். அதே மாதிரி வந்து தஞ்சாவூரிலிருந்து 16 கிலோமீட்டர் கைலை காட்சி கண்ட தளம், இந்திரன் லட்சுமி வழிபட்ட தளம், சுந்தரரும் சேரமனும் வந்தபோது இறைவன் காவேரியை வழிபட செய்தார். பஞ்சநாதேஸ்வரர் சூரிய தீர்த்தம் காவேரி, பஞ்சநாதேஸ்வரர் திருக்கோயில் திருவையார், திருவையாரிலே இருக்கிறது இந்த கோயில். அடுத்தபடியாக ரேவதி நட்சத்திரம், 27வது நட்சத்திரத்திலே ரேவதி நட்சத்திரம் இமாமுலியூர் சென்னைக்கு அருகில் இருக்கிறது. சிதம்பரம் காட்டுமன்னார்குடி வழியில் இருக்கிறது, அதாவது சென்னைக்கு அருகிலும், அதாவது சென்னைக்கு அருகிலிருந்தும் செல்லலாம். ஓமாம்புலியூர் சனீஸ்வரர் இந்த கோயிலிலே போய் வழிபட்டு வந்தால் 27வது நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தில் உங்களுக்கு உங்கள் ரேவதி நட்சத்திரத்தனி போய் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும். அதே மாதிரி வந்து வறுமை குறைய எளிய வழி, மகாலட்சுமியை பெண்கள் வழிபடுவது குடும்ப மேன்மையை அளிக்கும். வியாழக்கிழமை மாலை வரலட்சுமி வழிபாட்டுக்கு உகந்தது, இதைத்தான் குபேர காலம் என்கின்றனர். ஆகமங்கள் வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி நாட்கள், வளர்பிறை பஞ்சமி, வெள்ளிக்கிழமையும் கூடிய அஷ்டமி போன்றவை லட்சுமியை வழிபட உகந்த நாட்கள். இந்த மாதிரி வழிபட்டீங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் குடும்ப கஷ்டம் நீங்கி பெண்கள் வந்து மகாலட்சுமி வழிபட்டால் மகாலட்சுமியே உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் கொடுப்பார். அதாவது வந்து வீடுகளில் சாம்பிராணி தூபம் காட்டுவதாலும், ஆலயங்களுக்கு சாம்பிராணி குங்குலியம் சமர்ப்பிப்பதாலும் வறுமைகள் நீங்கி வளம் சேரும். பெண்கள் விரத நாட்களில் எப்படி இருக்க வேண்டும்? திருமணமானவர்கள் 6 மாத காலத்திற்கு மலை ஏறக்கூடாது. மாலையில் விளக்கு வைத்தபின் சுமங்கலி பெண்ணுக்கு தாம்பூலம் தருவதில் தவறில்லை. கருவுற்ற பெண்கள் வறட்சி விரதம் இருக்கக்கூடாது. திங்கட்கிழமை சோமவார விரதம் அன்று எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. பயணத்தின் போது எண்ணெய் அழுகு துணிகளை எடுத்து செல்லக்கூடாது. ஆகவே அனைவரும் இந்த தீபாவளி நன்னாளில் குடும்பம், குழந்தை, குட்டி மற்றும் உங்கள் உறவினர் மற்றும் அனைத்து மதத்தினருக்கும் எந்த மதக்காரராக இருந்தாலும் சரி, இந்த தீபாவளியிலிருந்து நன்மைகள் நிறைவைய இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நன்றி நன்றி வணக்கம்.